மாற்றம் கண்ட அரசாங்கம் வெளியான முக்கிய தகவல். பல்பொருள் அங்காடிகளில் குவிந்த கொழும்பு மக்கள். நாட்டில் சடுதியாக உயிர்வடைந்துள்ள சவர்க்காரத்தின் விலை. பொதுமக்களுக்கு ஓர் முக்கிய அறிவித்தல். குறைக்கப்படவுள்ள பொருட்களின் விலைகள். இலங்கை அரசியலில் திருப்பு முனை. கோட்டாபயவின் அதிரடி தீர்மானம். மே முதலாம் திகதி எட்டு நடக்கப் போகின்றது கோட்டாபயவுக்கு எதிராக மற்றொரு பாரிய பேரணி. தற்போதைய அரசாங்கம் ராஜினாமா செய்வதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இல்லாவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணி அடுத்த வாரத்திற்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என உதய கம்மன் பிள குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நம்பிக்கையில்லா பிரேரணிக்கு தாம் உட்பட 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவிய வதந்தியால் தற்பொழுது கொழும்பில் உள்ள பல்பொருள் அங்காடிகளில் மக்கள் குவிந்துள்ளனர். சவர்க்காரத்தின் விலை அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே கடைகளில் பழைய இருப்புகளை வாங்க மக்கள் இவ்வாறு குவிந்துள்ளனர். நாட்டில் சவர்க்காரத்தின் விலைகள் சலுகையாக உயர்வடைந்துள்ளதாக பொதுமக்கள் விசாரம் வெளியிட்டுள்ளனர். அதன்படி 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சலவை சவர்க்காரம் 100 ரூபாயாகவும், 75 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கான சவர்க்காரம் 175 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் ஏனைய சவர்க்காரங்கள் 100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக சில சிறப்பு அங்காடிகளில் சவர்க்காரங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல இன்றைய தினம் கொழும்பு யாழ்ப்பாண பிரதேசங்களில் மக்கள் அங்காடிகளில் குவிந்து பெரும் தொகையான சவர்க்காரங்களை கொள்வனவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் காலங்களில் அத்தியாவசிய சில பொருட்களின் விலைகள் சிறிதளவு குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பொருட்களை இறக்குமதி செய்வது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் சிறிதளவு குறைப்பு எதிர்பார்க்கப்படுவதாக அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 வருடங்களுக்குள் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பொருட்களை இறக்குமதி செய்வதை ஆரம்பிக்க முடியும் என குறித்த சங்கத்தின் பேச்சாளரான நிகால் செலவிரத்ன தெரிவித்துள்ளார். டொலர் மதிப்பு உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணவும் உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கும் இணக்கம் தெரிவிப்பதாக 3 பீடங்களின் பீடாதிபதிகளுக்கும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே மகாநாயக தேரர்களின் கோரிக்கையை ஏற்று இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்க அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே உடன்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மகாசங்க சபையின் செயலாளர் மெதகம தம்மானந்த தெரிவித்தார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை தீர்ப்பது தொடர்பாக மகாநாயக தீரர்கள் அரசு தலைவர் மற்றும் அரசாங்கத்திற்கு யோசனைகளை முன்வைத்திருந்தனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவையும் அரசாங்கத்தையும் பதவியிலிருந்து அகற்றுவதற்கான வீதி போராட்டங்களை ஐக்கிய மக்கள் சக்தி நாளை ஆரம்பிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கை இதுவரை கண்டிராத மிகப்பெரிய எதிர்ப்பு பேரணி கண்டியிலிருந்து இன்று ஆரம்பமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பெர்னாண்டோ செய்தியாளர்களின் சந்திப்பில் தெரிவித்தார். தலதா மாளிகையிலிருந்து ஆரம்பிக்கப்படும் இந்த பேரணி மே மாதம் 1 திகதி கொழும்பை அடையவுள்ளது. அந்த அரசாங்கத்தை ஆட்சியில் அகற்றுவதற்கான போராட்டத்திற்கான நேரம் இது. எனவே மே 1 திகதி அன்று தாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை அனைவரும் பார்க்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு போராட்டக்காரர்களும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டாலும் தமது போராட்டம் தொடரும் என்று பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆட்டம் கண்ட அரசாங்கம் வெளியான முக்கிய தகவல். பல்பொருள் அங்காடிகளில் குவிந்த கொழும்பு மக்கள். நாட்டில் சடுதியாக உயிர்வடைந்துள்ள சவர்க்காரத்தின் விலை. பொதுமக்களுக்கு ஓர் முக்கிய அறிவித்தல். குறைக்கப்படவுள்ள பொருட்களின் விலைகள். இலங்கை அரசியலில் திருப்பு முனை. கோட்டாபயவின் அதிரடி தீர்மானம். மே 1 திகதி எட்டு நடக்கப் போகின்றது கோட்டாபயவுக்கு எதிராக மற்றொரு பாரிய பேரணி.